வணக்கம் ஃப்ரெண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி பார்த்தியும். விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடுறோம் அதோட காரணமும் பார்க்க போறோம். வணக்கம் ஃப்ரெண்ட். விநாயகரை பிடிக்காதவங்க அப்படின்னு யார் இருப்பா? ஏன்னா விநாயகர் தான முழு முதல் கடவுள். சரி வாங்க விநாயகர் சதுர்த்தி பற்றி பார்ப்போம். விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி என்று கொண்டாடப்படுதுங்க. முன்பொரு காலத்தில் யானை தலையுடைய கஜாசுரன் எனும் அரக்கன் வாழ்ந்து வந்தான். அவன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான். அவன் செய்த தவத்திற்கு பலன் கொடுத்து சிவபெருமான் அவர் முன் தோன்றினார். கஜாசுரனிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு கஜாசுரன், சிவபெருமான் தன் வயிற்றுக்குள் லிங்க வடிவத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்டான். சிவபெருமானும் ஒப்புக்கொண்டு அவ்வாறே செய்தார். இதனால் கவலை கொண்ட பார்வதி தேவி தன் சகோதரர் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டார். இதை கேட்ட மகாவிஷ்ணுவும் நந்தி தேவரும் கஜாசுரன் முன்பு தெருக்கூத்து ஆடுபவர்கள் போல் சென்று நடனமாடினர். அவர்களின் நடனத்தில் மகிழ்ந்த கஜாசுரன் அவர்கள் இருவருக்கும் என்ன வேண்டும் என்று கேட்டார். நந்தி தேவர் தங்கள் வயிற்றுக்குள் இருக்கும் சிவபெருமானை விடுவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கஜாசுரனும் சிவபெருமானை விடுவித்து இந்த பிரபஞ்சம் உள்ள காலம் வரை என் நினைவு இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதற்கு சிவபெருமான் ஒப்புக்கொண்டு கஜாசுரனின் தலையை கொய்து கஜாசுரனை பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுவித்தார். கஜாசுரனால் விடுவிக்கப்பட்ட சிவபெருமானை வரவேற்க பார்வதி தேவி தயாராகினார். அப்போது அங்கு நந்தி தேவர் இல்லாததால் மஞ்சளை குழைத்து அதில் ஒரு பாலகனை செய்தார். தான் தயாராகி வரும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று கூறியிருந்தார். அப்போது அங்கு வந்த சிவபெருமானை யாரென்று தெரியாமல் உள்ளே அனுமதிக்காததால் சிவபெருமான் கோபம் கொண்டு விநாயகரின் தலையை தனது திரிசூலத்தால் கொய்து விட்டார். இதனை அறிந்த பார்வதி தேவி கோபம் கொண்டு உலகத்தை அழிக்க தயாரானார். பிரம்மதேவர் அவர்களை சமாதானம் செய்ய முற்பட்ட போது பார்வதி தேவி அவர்களிடம் இரண்டு விஷயங்களை கேட்டார். ஒன்று, விநாயகர் உயிர் பெற்று வர வேண்டும். மற்றொன்று, அவர் முழு முதல் கடவுளாக இருக்க வேண்டும் என்று கேட்டார். இதற்கு சம்மதித்த சிவபெருமான் வடக்கு நோக்கி தலை வைத்து இறந்து கடக்கும் உயிரினத்தின் தலையை கொண்டு வர சொன்னார்.
சிவங்கணங்களும் அவ்வாறே சென்று கஜாசிரனின் தலையை கொண்டு வந்தனர். அவ்வாறு கொண்டு வரப்பட்ட கஜாசுரனின் யானை முகத்தலையை சிவபெருமான் விநாயகருக்கு பொருத்தினார். பின்பு விநாயகருக்கு முழுமுதற் கடவுள் என்ற பட்டத்தை அளித்தார். மேலும் கணங்களை காப்பவர் என்பதால் கணபதி என்றும் பெயரிட்டார். இவ்வாறு விநாயகர் பிறந்த தினமே விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. விநாயகரை மஞ்சளிலும் களிமண்ணிலும் செய்து வழிபட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்று சுண்டலும் கொழுக்கட்டையும் பொங்கலும் அவலும் பொரியும் நெய்வேத்தியமாக படைக்கலாம். இந்த விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடி விநாயகர் அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.